தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ள மக்கள் சுய ஊரடங்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் சமூகத்தில் தொற்று பரவாமல் தடுக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் கூறினார் தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆறு பேரும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் மொத்தம் நானூற்று பனிரெண்டு மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவற்றுள் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மாதிரிகளின் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் கோவிட் பற்றிய சந்தேகங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆரம்ப பொது சுகாதாரத்துறையின் மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நோயின் தாக்கம் அதிகமானால் கையாள வேண்டிய முறை குறித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் நேற்று பேசிய அமைச்சர் ஒவ்வொரு மருத்துவமனையும் தனிமைப்படுத்தப்பட்ட நூறு படுக்கை வசதியை உயிர்காக்கும் உபகரணங்களுடன் ஏற்படுத்த அறிவுறுத்தினார் தனியார் மருத்துவமனைகளிலும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கலாம் என்றார் இந்த கூட்டத்தில் பேசிய மாநில சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ் கோவிட் தொற்று நமக்கு ஒரு புதிய சவாலை தந்திருப்பதாகவும் இந்த நோயை பொதுமக்கள் அச்சமில்லாமல் எதிர்கொள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அவசரகால சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பாக காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளிடம் அவர்கள் தற்போது எங்கிருந்து வந்தார்கள் வெளிநாட்டில் இருந்தா வெளி மாநிலத்தில் இருந்து வந்தார்களா என்ற வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜனவரி இருபதாம் தேதி முதல் கோவிட் தொற்று பரவல் தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பெருமளவு தொற்று தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பின்னர் அனைத்து மின்னணு ஊடக மூத்த பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூத்த பத்திரிகையாளர்களை அவசரமாக அழைத்திருப்பதன் நோக்கமே பொதுமக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தவிர்க்குமாறும் மாநில அரசு எடுக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஊடகங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய இயக்குநர் குழந்தைசாமி உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர்